गुड मॉर्निंग स्टूडेंट्स, स्टैंडर्ड 8th सब्जेक्ट इंग्लिश यूनिट 2. टुडे वी विल लर्न द सप्लीमेंट्री. जिम कॉर्बेट, ए हंटर टर्न्ड नेचुरलिस्ट. सप्लीमेंट्री जिम कॉर्बेट नेम. जिम कॉर्बेट अभी नेम नेम ही ए हंटर टर्न्ड नेचुरलिस्ट. அதாவது ஹண்டர் அப்படின்னா வேட்டையாடக்கூடியவங்க. ஒரு வேட்டையாடுற வந்து எப்படி ஒரு நேச்சுரலிஸ்ட் அப்படின்னா இயற்கையாளராக மாறியது அப்படிங்கிறதான் அந்த டைட்டில். ஒரு ஹண்டர் வேட்டைக்காரராக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நேச்சுரலிஸ்ட், இயற்கை ஆய்வாளராக என்ன பண்ணிட்டார்னா மாறிட்டார். ஸோ அவரோட லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஜிம் கார்பெட் அவரோட லைஃப்பில் நடந்தது. எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், popularly known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist, and a writer. Jim Corbett அப்படின்னு சொல்கிறவர் தான் யார் அப்படின்னாக்கா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். அவரோட ஃபுல் நேம் தான் என்னதுனாக்கா எட்வர்ட் ஜிம் கார்பெட். நமக்கு எல்லாம் தெரியக்கூடியது வந்து பாப்புலராக எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா ஜிம் கார்பெட் அப்படின்னு. வாஸ் அ பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். வைல்டு அப்படின்னா காட்டு விலங்குகளை பார்த்தினா அந்த வனவாழ் உயிரினங்களை பார்த்தினா ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர். அது மட்டும் இல்லை ஹண்டர் வேட்டையாடக்கூடியவர். ட்ராக்கர் அப்படின்னா என்னதுன்னா இப்போ விலங்குகள் வந்து அந்த வழியில் போயிருக்கு அப்படின்னா அது என்ன விலங்கு போயிருக்கு, அனிமல்ஸ் போயிருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணக்கூடியவர். அண்ட் நேச்சுரலிஸ்ட்டு ஒரு இயற்கையாளர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரைட்டர் ஹி ஹாஸ் ஹண்டர்ட் எ நம்பர் ஆஃப் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லியோபர்ட்ஸ் இன் இந்தியா. இவர் வந்து நிறையா மேன் ஈட்டிங் டைகர்ஸ், அதாவது மனிதனை உண்ணக்கூடிய அந்த டைகர்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா வேட்டையாடி இருக்கிறாரு. மேன் ஈட்டிங் டைகர்ஸ், லெபர்ட்ஸ். லெபர்ட்ஸ்னால் சிறுத்தை. இந்தியாவில் வந்து சிறுத்தை, டைகர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காருனா வேட்டையாடி இருக்காரு. ஹி ஹேட் எ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைகர்ஸ் அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸ் to shoot with his cine film camera. அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா எதை எதை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா டைகர்ஸ் அண்ட் அதர் வைல்டு அனிமல்ஸ், காட்டு விலங்குகள்லாம் ஷூட் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸு வித் ஹிஸ் சினி ஃபிலிம் கேமரா. அது எது மூலமாக வாட்ச் பண்ணுவார் அப்படின்னா கேமரா. கேமரா மூலமாக என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா வாட்ச் பண்ணி அதெல்லாம் ஹண்ட்ரட் வேட்டையாடி இருக்காரு. கார்பெட் ஆல்வேஸ் ரெஃபர்டு டு ஹண்ட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட். அவர் வந்து எப்போயுமே வேட்டையாட போகும்போது என்ன பண்ணுவார்னா அலோன், தனிமையாக தான் போவார். கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் போக மாட்டார், தனிமையாக. அண்ட் அலோன், அலோன்னா தனிமையாக போவார். அவருக்கு வந்து எப்போயுமே தனியாக நடந்து போய் வேட்டையாடுறதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி ஆஃபன் ஹண்டட் வித் ராபின் ஹிஸ் டாக். அவர் வேட்டையாட போகும்போதெல்லாம் ராபின் அப்படிங்கிறது டாகு, அவரோட டாகையும் வந்து என்ன பண்ணிட்டு வரோன்னா கூட்டிகிட்டு போவார். Though he was an expert hunter. So, அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஹண்டர், ரொம்ப திறமையானவராக இருந்தாலுமே ஹி அட்மயர்ட் வைல்ட் லைஃப். அந்த வனவிலங்குகளோட அந்த லைஃப்பை பார்த்து என்ன பண்ணுவார்னா அட்மயர் அப்படின்னா வியந்து போகிறது. ரொம்ப திறமைசாலியாக இருக்கார் வேட்டையாடுறதுல, இருந்தாலுமே அந்த வனவிலங்குகள்லாம் பார்த்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவார். He did not like to kill wild animals for pleasure or sport. அதாவது அவருக்கு வந்து அந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் கொள்றதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஹீ டிட் நாட் லைக் டு கில் வைல்டு அனிமல்ஸ் ஃபார் ப்ரெஷர் ஆர் ஸ்போர்ட். ஒரு சந்தோஷத்துக்காகவோ இல்லை ஸ்போர்ட், ஒரு கேமுக்காக, ஒரு விளையாட்டுக்காகவோ, சந்தோஷத்துக்காகவோ அவருக்கு வந்து அனிமல்ஸை கொள்வது அப்படிங்கிறது வந்து பிடிக்காது. பட் ஹீ டிட் நாட் ஹெசிடேட் டு கில் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் ஆர் லெபர்ட்ஸ். அதே சமயத்தில் ஹெசிடேட்னா தயங்குறது. அவர் என்ன பண்ண மாட்டார்னா ஹீ டிட் நாட் ஹெசிடேட், தயங்க மாட்டாரான். எதுக்கு தயங்க மாட்டார் அப்படின்னா டு கில் மேன் ஈட்டிங் டைகர்ஸ், மனிதனை கொல்லக்கூடிய அந்த டைகர்ஸ் ஆர் லிபர்ட்ஸ், அந்த சிறுத்தையாக இருக்கட்டும் டைகர்ஸாக இருக்கட்டும் மனிதனை கொல்லக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொல்றதுக்கு இவர் என்ன பண்ண மாட்டார், தயக்கம் காட்ட மாட்டார். ஹெசிடேட் அப்படின்னா என்னதுன்னா தயக்கம். ஹி ஹண்டட் திஸ் அனிமல்ஸ் ஒன்லி டு ஹெல்ப் பீப்புள் அண்ட் ஒன்லி அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இவர் வந்து
மக்களுக்காகவும் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் அந்த அரசுக்கு கேட்டதுனால தான் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா டு ஹெல்ப் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒன்லி டு ரெக்வஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அந்த அரசுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா இந்த அனிமல்ஸ்லாம் வந்து வேட்டையாடுவார் ஹி டுக் நோ ஜாய் ஃப்ரம் த ஹில் ஆனால் அவருக்கு வந்து கொல்றதில் வந்து என்ன இல்லை சந்தோஷம் இல்லை ஹி ஆஃபன் செட் தட் நாட் அகைன்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் அவர் வந்து இயற்கைக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிறது வந்து அவரோட விருப்பம் இல்லை பட் அகைன்ஸ்ட் லா ஆஃப் ஹியூமன் யாருக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னாக்கா ஹியூமன் பீயிங்க்கு எதிராக வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு செயல்படுறாரு அதான் இங்கே சொல்லியிருக்காரு நாட் அகைன்ஸ்ட் லா ஆஃப் நேச்சர் இயற்கைக்கு எதிராக வந்து செயல்படணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய விருப்பம் இல்லை பட் அகைன்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன் மனித இனத்துக்கு எதிராக தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க நான் அதை வந்து என்ன பண்ணுறேன் வேட்டையாடுறேன் அப்போது ஹியூமன் பீயிங்க்கும் ஆப்போசிட்டாக நான் என்ன பண்ணுறேன் அவங்கள அனிமல்ஸை வந்து நான் கொண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு According to his theory, the tiger starts eating humans when they grow older or get hurt. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டைகர்ஸ் வந்து எப்போ வந்து ஹியூமன் பீயிங் வந்து ஹியூமன்ஸை வந்து ஈட்டிங் மனிதனை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அது வென் தே க்ரோ ஓல்டர் அதுக்கு வந்து ரொம்ப வயசானதுனாலையும் கெட் ஹர்ட் அது துன்பப்படுறதுனாலையும் வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது அதால் ஈஸியாக ஒரு வேட்டையாடி சாப்பிட முடியாது ஸோ அந்த வயதானதுக்கு அப்புறம் அது துன்பப்படும் போது தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஈட்டிங் ஹியூமன்ஸ் மனிதனையே சாப்பிட ஆரம்பிக்குது அஸ் தே கேனாட் ரன் ஃபாஸ்ட் ஸோ அப்போ அந்த டைமில் அதுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு ரொம்ப துன்பப்படுதுன்னா அதனால் என்ன பண்ண முடியாது ஓட முடியாது கேனாட் ரன் ஃபாஸ்ட் தே ஸ்டார்ட் கில்லிங் ஹியூமன்ஸ் ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா ஹியூமன்ஸை கொல்ல ஆரம்பிக்குது பீப்புள் கேனாட் ரன் அஸ் ஃபாஸ்ட் அஸ் அனிமல்ஸ் அதாவது அனிமல்ஸை விட மக்களால் என்ன பண்ண முடியாது வேகமாக ஓட முடியாது ஸோ தே பிகம் ஈஸி ப்ரே ஸோ அதனால் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்கு சீக்கிரமே இரையாயிடுறாங்க இவங்களால் வேகமாக ஓட முடியாது அதனாலே என்ன பண்ண முடியாது டைகர்னாலையும் வேகமாக ஓட முடியாது ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னாக்கா பீப்புளை வந்து வேட்டையாடிடுது ஸோ சீக்கிரமே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க ப்ரே அப்படின்னா பிஆர்இஒய் ப்ரேனா இரை அதுக்கு வந்து இரையாயிடுறாங்க ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் ஃப்ளஷ் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ஹியூமன் ஃப்ளஷ் அந்த ஹியூமனோட அந்த இறைச்சியை சாப்பிட்ருச்சு அப்படின்னா த டைகர் வில் நாட் ஈட் எனி அதர் ஃப்ளஷ் அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு கறியும் என்ன பண்ணாது அப்படின்னா சாப்பிடாது ஒரு டைம் ஹியூமன் ஃப்ளஷை வந்து சாப்பிட்டு பார்த்துருச்சு அப்படின்னா அடுத்து வேறு எந்த ஒரு இதையும் என்ன பண்ணாது லைக் பண்ணாது சாப்பிடாது திஸ் டைகர்ஸ் ஆர் கால்டு மேன் ஈட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து மனிதனோட இதை ஃப்ளஷை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அடுத்து வேறு எதையும் சாப்பிடாது ஸோ அப்படிப்பட்ட டைகர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேன் ஈட்டர்ஸ் அதாவது மனித உண்ணிகள் அப்படின்னு சொல்கிறது மனிதனை சாப்பிடக்கூடிய அந்த டைகர்ஸ் அப்படின்னு இவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட் வாஸ் த சம்பாவத் சம்பாவத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அந்த டைகர் தான் சம்பாவத் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு டைகர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேன் ஈட்டிங் டைகர் அதுதான் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வேட்டையாடி இருக்கிறாரு சம்பாவத் அப்படிங்கிற பிளேஸில் இருந்தக்கூடிய ஒரு டைகர் இட் வாஸ் த பெங்கால் டைகர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 டெத்ஸ் இன் நேபாள் அண்ட் த குமாவன் ஏரியா ஆஃப் இந்தியா அது கிட்டத்தட்ட நேபாள் டைகர் நேபாளில் இருக்கக்கூடிய அந்த டைகர் அது எவ்வளோ பேரை கொண்டிருக்கு அப்படின்னா நியர்லி 436 டெத்ஸ் இந்த டைகர்னால் இறந்தது எங்கே அப்படின்னா நேபாளில் அண்ட் குமாவன் ஏரியா இந்த ரெண்டு பிளேஸ்லையும் கிட்டத்தட்ட 436 டெத்து இந்த டைகர்னால் ஆயிருக்கு ஹர் அட்டாக்ஸ் ஹாவ் பி லிஸ்டட் இன் த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த ஃபேட்டலிட்டிஸ்ட் ஃப்ரம் ஏ டைகர் ஸோ இது வந்து என்ன ஹேர் அட்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா அப்போ அந்த டைகர் வந்து ஒரு ஷி ஒரு பெண் புலி அப்படின்னு சொல்லலாம் பெண் புலி தான் அது ஸோ இது வந்து நிறையா பேரை கொண்டது அப்படின்னால இது எதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா கின்னஸ் புக்கில் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த ஃபேட்டலிட்டிஸ்ட் அப்படின்னாக்கா என்னென்னா இறப்பு அதிகமாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைகர் வந்து கின்னஸ் புக்கில் என்ன இருக்குது ரெக்கார்ட் ஆகிருக்கு சி வாஸ் ஷாட் இன் 1907 பாய் ஜிம் கார்பெட் ஸோ அதை வந்து ஷீங்கிறது இந்த இடத்துல டைகர் ஸோ அதை வந்து ஷார்ட் பண்ணது யார் அப்படின்னாக்கா
ஜிம் கார்பெட் என் எப்போ அப்படின்னா 1907. ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணிட்டார், 1907 இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டைகரை ஷார்ட் பண்ணிட்டார். ஸோ கின்னஸ் புக்லேயும் 436 டெத் இந்த ஒரு டைகர்னால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த ஃபேட்டலிஸ்டிஸ் அப்படிங்கிற நேமில் இது என்ன இருக்குது, கின்னஸ் புக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து கொண்டது யார் அப்படின்னு சொன்னாக்கா ஜிம் கார்பெட் தான் கொண்டிருக்காரு. த டைகர்ஸ் பிகன் ஹர் அட்டாக்ஸ் இன் எ ரூபல் வில்லேஜ் இன் வெஸ்ட் பெங்கால். இது ஃபஸ்ட்டு எங்கே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா ரூபல் வில்லேஜ், அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ரூபல் வில்லேஜில் தான் இது ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுது. அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் என்னதுன்னா ரூபல். அங்கே தான் ஃபஸ்ட்டு இதோட அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஹண்டர்ஸ் வேர் சென்ட் டு கில் த டைகர் பட் சி மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தெம். ஸோ நிறைய வேட்டைக்காரர்களை வந்து அனுப்புகிறாங்க எதுக்கு அப்படின்னா டு கில் த டைகர், அந்த டைகரை கொல்றதுக்காக. பட் சி மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தம், ஆனால் அது என்ன பண்ணிடுது, ரொம்ப மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுது, எல்லார்ட்டையுமே இருந்து அது வந்து எஸ்கேப் ஆயிடுது. த நேபால்ஸ் ஆர்மி ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கேப்சர் ஆர் கில் த டைகர். ஸோ அடுத்து நேபாள் ஆர்மி அனுப்புகிறாங்க. ஸோ அதில் அதுவும் என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா இந்த டைகரை பிடிக்கிறது கொல்றதில் என்ன பண்ணிடுறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுறாங்க அவங்களும். ட்ரவுன் ஹேர் அக்ராஸ் த பார்டர் இன் டு இந்தியா. ஸோ அதனால் எந்த சைடு தரத்தி விட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ட்ரவுன் அப்படின்னாக்கா விரட்டி அடிச்சிடுறாங்க. எங்கே அப்படின்னாக்கா இந்தியா சைடு பார்டர் இன் டு இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, விரட்டி விட்டுறாங்க. இப்போது நேபாளிலேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேபாள் ஆர்மி அவங்க இந்தியாவுக்குள்ளே விரட்டி விட்டுறாங்க. தேர் சி கண்டினியூடு ஹர் கில்லிங் இன் த குமாவன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அது கண்டினியூவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கொண்டுகிட்டே இருக்குது நிறையா பேரை. நெக்ஸ்ட் எங்கே கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா குமாவன் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான், கொண்டுகிட்டு இருக்கு நிறையா பேரை. ஆல் ஹர் ஹில்ஸ் ஹேப்பன்ட் டியூரிங் த டே லைட். இது கொல்ற எல்லாமே எந்த டைம்னு பார்த்தோம்னா பகல் நேரத்தில் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா கொல்லுது. ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப்டு கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட். ஸோ நிறைய இன்சிடென்ட் இது மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேரை கொன்னதுனால பீப்புள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கே போகிறது அப்படின்னா கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு எதுக்கு போவாங்க அப்படின்னா டு கலெக்ட் ஃபயர் வுட், விறகு எடுக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஸு, இந்த வேர் இதெல்லாம் எடுக்க, ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், என்னென்ன திங் காட்டிலேருந்து என்னென்ன கிடைக்குமோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போகிறதையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்சிடென்ட் நிறையா பேரை கொள்கிற இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க போகிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தே வேர் டெரிஃபைடு டு கோ அவுட். அவங்களுக்கு போகிறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குது வெளில போகிறதுக்கே. அண்ட் ரெஃப்யூஸ்டு டு லிவ் தேர் ஹண்ட்ஸ் ஃபார் ஒர்க் ஆஃப்டர் ஹியரிங் ஹர் ரோர் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். அவங்க அதாவது அந்த ஃபாரஸ்டில் அந்த ரோர் அந்த சவுண்டை கேட்டாலே கேட்டுச்சுனாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிவ் தேர் ஹண்ட்ஸ், அந்த வீட்டை விட்டே என்ன பண்ண மாட்டாங்க, ஒர்க்கு கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா வீட்டை விட்டே வெளியில் போக மாட்டாங்க, அவங்க குடிசையை விட்டே போகிறத நிறுத்திட்டாங்க. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் தர் வில்லேஜஸ். ஸோ அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா ஹெல்ப் கேட்குது ஜிம் கார்பெட்டுக்கிட்ட, என்ன பண்ணுறாங்க ஹெல்ப் கேட்குறாங்க அந்த வில்லேஜஸ் இந்த கிராமப்புற மக்களுக்காக ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஹி அக்ரீடு டு ஹண்ட் டவுன் த மேன் ஈட்டர். ஸோ அவரும் என்ன பண்ணிக்கிட்டார்னா ஒத்துக்கிறாரு ஹண்ட் வேட்டையாடுறதுக்காக, ஹண்ட் டவுன் த மேன் ஈட்டர், அந்த மனிதனை கொல்லக்கூடிய அந்த விலங்கை வந்து கொல்றதுக்காக இவரும் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னாக்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைகர் வந்து நிறையா பேரை கொண்டுகிட்ருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நேபாளிலேருந்து இந்தியா சைடு என்ன பண்ணிட்டாங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து நிறையா பேரை கொல்றதுனால இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கு அப்படின்னா ஜிம் கார்பெட்ட ஹெல்ப் கேட்டிருக்கு. ஸோ அவரும் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அக்செப்ட் பண்ணியிருக்காரு, இதை நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் இந்த ஸ்டோரியில் பார்த்துருக்கோம், இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.